ஹாய், இன்னைக்கு நம்ம இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் பொடி வந்து நிறைய பேர் நிறையா காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச காம்பினேஷனை நான் எப்பயும் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த கப்புக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸோ நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு முக்கால் கப் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கருவேப்பில் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டுப்பல் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. காயம் உங்களுக்கு தேவையான அளவு. இதுவே கட்டி காயம் கடிச்சால், துண்டு காயம் இல்லை கட்டி காயம் கடிச்சால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. எண்ணெய் வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 எடுத்திருக்கேன். உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட இல்லை குறைய எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எள் வந்து இதில் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க கருப்பு எள் ஒரு அரை உலக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு எள்ளை கடாயில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்ற வேண்டாம், சும்மா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த எள் நீங்கள் கடாயில் போட்டோடனே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து வெடிக்க ஆரம்பித்தோடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வறுத்து நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க திரிச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கருப்பு உளுந்தை எடுத்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதில் இருந்த பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கருகு விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. ஸோ நம்மளோட கடலைப்பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற வத்தல் லைட்டா இதை வதக்கினதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஒரு லைட்டாக ஒரு பரட்டு பற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு இதில் உப்பும் காயமும் சேர்த்து நீங்கள் மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி மிளகாய் பொடிக்கு வறுத்து அதை ஆற வச்சுருந்தோம். இப்போ அது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா மையா வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா பவுடர் ஃபார்முக்கு நல்லா திரிச்சுக்கோங்க. கொஞ்சம் நறு நறுன்னு வேணுங்கிறவங்க, லைட்டாக இப்போ கிரன்ச்சியாக இருக்கணும் வாயில் போட்டால் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை ஒன்று ரெண்டாக திரிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டாக திரிச்சு வேணுங்கிறவங்க, அதாவது கிரன்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெக்ஸ்சருக்கு திரிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் மையாக தான் வேணும், அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லாவே திரிச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டான டிப்
குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்லேருந்து நீங்கள் இன்னொரு பவுலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில், இல்லை கிளாஸ் கண்டெய்னர் இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் வந்து இதை போட்டு வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சர்வ் பண்ணையில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.